அப்புறம் ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. அப்புறம் டைட்டில் இது நல்லா இருக்கு, அந்த சொல்லுங்க ப்ரோன்ட்டு வச்சுட்டா அப்படியே வச்சிருவோம் வச்சிருவோம். உங்கள் கனவு இல்லத்தை நாங்கள் செய்து தருகிறோம், செல்வா ஸ்விஸ். இன்னைக்கு எஸ்டிஆருடைய பர்த்டே தெரியும்ல, இன்னைக்கு எஸ்டிஆரோட பர்த்டே தானே? ஆமாய்யா, அந்த ஜீவனியை மறந்துட்டேன். இன்னைக்கு எஸ்டிஆரோட பர்த்டே, இவங்க ஃபேன்ஸ் எல்லாமே இன்னைக்கு நைட்டோட நைட்டா போய் ஃபேன்ஸா? ஏன் நான் பார்த்து சொல்லிட்டேன், படமே நடிக்கல, மனுஷன் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல. அப்போ எங்கேருந்து அந்த ஃபேன்ஸு? அவர் தமிழ்நாட்டில் தான் இருக்காரா அப்படின்னும் நான் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு எதாவது நியூஸ் தெரிஞ்சுதா? என்ன ஒன்றும் தெரியலையாப்பா. ஐயய்யா, ஆனால் பர்த்டே எங்க இன்னைக்கு? கூகுளில் தாங்க போட்டு பார்த்தேன். ஓ, கூகுளில் தேடுற அளவுக்கு கூகுள் இருக்கார் இருக்கார். இதை விட ஹைலைட் ஒன்று தெரியுங்களா உங்களுக்கு? எஸ்டிஆரோட ஃப்ரெண்டுக்கே கல்யாணம் இருக்குங்க. அப்படியா? யார் அது? நம்ம மகத்து. நினைக்கிறேன் சரி. இப்போ இந்த குழந்தைகள் எல்லாத்தையுமே பிடிச்சிருக்காரு அப்படின்லாம் சொல்லிருக்காங்க ப்ரோ. அவர் குழந்தைங்க மட்டும் இல்லை ப்ரோ, ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ணிட்டு இருக்காரு அவரு. ஸோ அந்த ரெண்டு இடத்த டச் பண்ணதுனாலயே அவருக்கான மார்க்கெட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஓஹோ, இப்போ அதிகமாக சம்பளம் வாங்குற ஹீரோவாக? ஆமாம் ப்ரோ, அடுத்து அப்படியே நகர்ந்து மேலே வந்துட்டு இருக்காரு அவர் இப்போ. அது மட்டும் இல்லை ப்ரோ, ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்ல இன்னைக்கு அவர் சூப்பராக பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் கூட ப்ரோ, இப்போ அவர் வந்துட்டு படம் நடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு இப்போ ப்ரொடக்ஷன் நிறைய இறங்கிட்டாரு, படம் நிறைய ப்ரொடியூஸ் பண்றாரு. இதை பத்தி உங்க கருத்து என்ன? ஆமாம் ப்ரோ, இந்த அருவி படம் டைரக்டர் இருக்காருல்ல ப்ரோ, அவரோட அடுத்த படத்து கூட இவர் தான் ப்ரொடக்ஷன் பண்றாரு. ஓஹோ, ஆனா அந்த படத்துக்கு டீசர் விட்டாங்க, மற்றபடி இன்னும் அப்டேட் வந்து தெரியல. சரி ஓகே, கலகட்டம் அதுலயும் ஒரு ரவுண்ட் வர்றாரு பார்ப்போம். ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. தெரியுமா என்ன விஷயம்? நம்ம ஐபிஎல் வரப்போகுது ப்ரோ. ப்ரோ பேசுறது சினிமாவை பத்தி, ஐபிஎல் எதுக்குள்ள எழுதுறீங்க? தமிழ் புலவரா? ஆமா, யாரு ப்ரோ இது? சினிமாக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? என்ன லிங்க் இருக்கு அப்படின்னா, அந்த தமிழ் புலவர் இப்ப நடிக்க வந்துட்டாரு. அடடா, ஆல்ரெடி இருக்கிற ஹீரோக்கே வேலை இல்லாம இருக்குது, இப்ப அவருமா உண்மையிலே நடிக்க வந்துட்டார் ப்ரோ? ஆச்சரியமா இருக்கா? என்ன படம் டைட்டில், யாரு ஹீரோயின் முதல்ல? நம்ம சிங்குக்கு யாராவது பெண் கவிஞர்கள் உள்ள வந்துட்டாங்களா போட்டிக்கு? அட ப்ரோ, பெண் கவிஞர்லாம் இல்ல ப்ரோ. யார் யார் ப்ரோ? அதுல வந்து ரெண்டே ரெண்டு வார்த்தை வந்து காவி. இதுல வந்து யார் வந்து உங்களுக்கு தெரியுதா பாருங்க? ரொம்ப உங்களுக்கு தான் தெரியுதுங்களா? எனக்கும் தெரியுமா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம யாரை பத்தி பேசுறோம் அப்படின்னு. அட கவினு லாஸ்ட்லியா? ஆமா, நம்ம லாஸ்ட்லியா மறந்துட்டீங்க. அப்போ அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வேற. ஆனா இப்ப ஹர்பஜன் சிங் வந்து சிக்ஸ் அடிக்க போறாரா இல்ல லாஸ்ட்லயே வச்சு விக்கெட் அடிக்க போறாரான்னு தெரியல ப்ரோ. எனக்கு என்னமோ விக்கெட் விழுந்துரும்னு தோணுது அங்க. அப்ப திருப்பி ஒரு பிரஸ் மீட் காத்துட்டு இருக்க போல் இருக்கேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, நம்ம வெயிட் பண்ணுவோம் பிரஸ் மீட்டுக்கு. ரெடி? ஓகே ப்ரோ, அடுத்த பிரஸ் மீட் கண்டென்ட்டோட உங்களை நெக்ஸ்ட் ஷோல வந்து சந்திக்கிறோம். அன்டில் தென், இட்ஸ்
ப்ரோ. அதுக்கு முன்னாடி ப்ரோ நீங்க சொல்லுங்க ப்ரோ, அந்த பிரஸ் மீட் நடக்குமா நடக்காதான்னு. இருந்தாலும் அடுத்த பிரஸ் மீட்டுக்கான நிகழ்ச்சியோட உங்களை சந்திக்கிறோம். இந்த கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க இவங்க சேருவாங்களா சேர மாட்டாங்களா அப்படின்றத நீங்களே கமெண்ட் பண்ணுங்க ப்ரோ. நம்ம லங்கா ஃபோர் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் மறக்காம உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க.